தொடர்வது எல்லாம் உனக்காக இசையும் கதையும் பிரதியாக்கம் பிரான்சிலிருந்து திருமதி பிலோமினா ஜோகினி ஆண்டன். திருமணமாகி 7 வருடங்களில் மனைவி தவறிவிட மகள் அமுதனைக்கு தாயாகவும் தந்தையாகவும் தன் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டவன் ரமேஷ். காணும் கற்பனையும் நீயே, வானத்தையும் நிலத்தையும் நிரப்பிடவே ஒரு பறவை போதும் போதும். கடல் சுமந்த சிறு படகே அன்பே, அன்பின் அத்தனையும் நீயே, கண்கள் காணும் கற்பனையும் நீயே. சுட்டும் குளிரும் சுடரே மாயமே, அலையில் மிதந்தேனே, தீவை போல வந்தாய் நின்றாய் நீயே. கடல் சுமந்த சிறு படகே அன்பே, அன்பின் அத்தனையும் நீயே, கண்கள் காணும் கற்பனையும் நீயே. ஊரிலிருந்து அம்மா, ராசா சோமா இருக்கிறியே, இந்த கேள்வி எப்பவுமே அன்புடன் கேட்டுக்கொள்வாள். உன்ற கால நேரமோ என்னவோ எனக்கு சொல்ல தெரியவில்லை. பேத்தி சோமா இருக்கிறாளா? நான் உங்க வந்து பேத்திய பார்த்து கொள்ளவா என்றதற்கு யோசித்தவன், அப்படி என்றால் ஆயத்தங்கள் எல்லாம் செய்யணுமா என்றான் ரமேஷ். வருவதற்கான அலுவல்கள் எல்லாம் கைகூடி வந்திறங்கியவளுக்கு புதிய இடம், வேறுபட்ட காலநிலை எல்லாவற்றையும் சமாளித்துக் கொண்டாள். அமுதனையும் அப்பம்மாவுடன் ஒட்டி கொண்டு பாடசாலை பூங்கா என்று சென்று குதூகலமாக இருந்தாள். அமுதனைக்கு தாயின் அன்பு தேவைப்பட்டிருந்தும் தன் கவலைகளை மறந்திருப்பது அவளின் செயற்பாடுகளில் கண்டுகொண்டான் ரமேஷ். அது அவனுக்கு மன அமைதியை கொடுத்தது. அமுதனி தூங்கும் நேரங்களில் அம்மாவும் மகனும் ஊர் நினைவுகளோடு மூழ்கி உரையாடி கொண்டிருந்தவளை, அம்மா அம்மா, நம்ம பக்கத்து தெரு யோகமக்காவின் மகள் இப்ப எங்க அம்மா? உனக்கு ஞாபகம் இருக்கா என்ன? என்னம்மா, அந்த நேரத்துல அவளின் தோட்டத்து மல்லிகை பூக்களை தலையில் சூடிக்கொண்டு தோழிகளுடன் திண்ணையிலிருந்து சின்ன வட்ட மாநாடே நடத்தி கொண்டிருப்பாள். படியலும் சுற்றி கொண்டு திரிந்தவர்கள், யார் கண்ணில் விழுந்தாளோ படியலோடு செல்லும் போது பார்த்திருக்கிறேன் என்றவனிற்கு அதை ஏன் கேட்கிறாள்? அவளுக்கு அமைந்தது ஒரு குடிகார பையன். அவளின் பெற்றோர் யாரையும் விசாரிக்காமல் கட்டி கொடுத்துட்டுதுகள். 5 வருடத்தால அவனும் குடியால் வாகன விபத்தில் சிக்கி காலமாகிவிட்டான். பிள்ளைகளும் கிடையாது. அவள் இப்பவும் தோட்டத்து பூக்களை சரமாக்கி தலையில் சூடி தன்னை வீட்டுக்குள்ளேயே அலங்கரித்துக் கொள்கிறாள் என்று மனம் நொந்து கொண்டு யோகமக்கா என்னுடன் கூறுவாள். அதை கேட்கும் போது என்று மனசும் கஷ்டமாயிருக்குமடா என்று அம்மாவிடம், ஏன் அம்மா மறுமணம் செய்து கொள்ளவில்லை? அவளும் ஒரு பெண் தானே, அவளுக்கென்று உணர்ச்சிகள் ஆசைகள் இல்லையம்மா. நான் மனைவியை இழந்த போது கல்யாணம் பண்ணிக்கொள் என்று நீங்கள் என்னிடம் சொல்லவில்லையா? பெண்கள் மட்டும் கணவனை இழந்ததும் தனிமையில் வாழ வேண்டும் என்று ஏன் நினைக்கிறார்கள்? அவர்களின் அழகான பெயருக்கு பின்னால் எத்தனை பெயர்களை சூட்டிக்கொள்கிறார்கள்? இது நியாயமாமா என்று பொறிந்து தள்ளினான் ரமேஷ். மகனின் கொள்கைகளை ஏற்கனவே நன்கு அறிந்திருந்தவள் அவள். இருவரும் மௌனமாக இருக்க ரமேஷ் தொடர்ந்தான்.
அம்மா, அவள் சம்மதித்தாள் நான் அவளை கரம் பிடிக்கிறேன் அம்மா என்று வினைக்கு, நாங்கள் தானே அடுத்த கூடையில் ஊர் போகிறோம். அதற்கும் நீ வேண்டிய ஆவணங்களை எடுத்து வா, யோகமக்காவுடன் கதைத்து பேசி பார்ப்போம் என்றாள். கோடை விடுமுறையும் நெருங்கியது. அமுதுனி, நாங்கள் அப்பம்மாவுடன் அப்பா ஊருக்கு போவோமா? அப்பா இங்கு போலத்தான் அங்கேயும் இருக்குமா அப்பா என்ற வழக்கு, இங்கு பாருமா என்று பாரு மடிக்கணனையில் நாட்டின் அழகிய இயற்கை காட்சிகளை காட்டி, அங்கே காலநிலை சூடாக இருக்கும், எப்போதும் மரங்கள் பச்சை பசேல் என்றும் கண்களை கவரும் வண்ண வண்ண பூக்களும் இருக்கும். அத்தோடு சுவையான மாம்பழம், பலாப்பழம், கொய்யாப்பழம் என்று பழங்களும் இருக்கும். இங்கு போல பனிமழையெல்லாம் கிடையாது. நாம் அணிகின்ற கனத்த உடைகள் கூட தேவையில்லை என்ற போது, சரியப்பா அப்ப போவோம். அப்பா, தங்கச்சி பொம்மையையும் கொண்டு வரவாப்பா? தாராளமா கொண்டு வரலாமே என்று அனைத்து கதைகளும் கூற கேட்டவாறே மடியில் தூங்கிக் கொண்டாள் அமுதினி. ஊர் செல்வதற்கான ஆயத்தங்களுடன் விமான பயணம் ஆரம்பமாகியது. அமுதினிக்கு விமான பயணம் புதிது. விமானம் ஓடு பாதையில் இருந்து மேல் ஏற ஏற அவளுக்குள் பயமும் குடிகொண்டு விட, கேள்வி மேல் கேள்விகளை அவளும் அடுக்க பதில்களும் கூறியவன் அவள் காதோடு மெதுவாக பாடலை போட கேட்டவாறே தங்கச்சி பொம்மையையும் அணைத்தபடி, பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் அவரவர் எண்ணங்களே, இருக்கும் இடம் எதுவோ நினைக்கும் இடம் பெரிது, போய் வரும் உயரம் புது புது உலகமும் அவரவர் உள்ளங்களே, நெஞ்சினில் துணி இருந்தால் நிலவுக்கும் போய் வரலாம். அவள் அயர்ந்து விட அவனும் சற்று கண் அயர்ந்தான். விமானத்தில் இருந்து இறங்கி ஒழுங்கமைக்கப்பட்டிருந்த மகளந்தில் தனது ஊரை அடைய தங்கை குடும்பமும் சேர்ந்து கொள்ள மகிழ்ந்திருந்தனர். அக்கம் பக்கத்து சிறுவர்களும் அப்பம்மா வீட்டு நாய்க்குட்டியும் அமுதினிக்கு கிடைத்துவிட அவளுக்கு இனி இல்லை என்ற மகிழ்ச்சி பொங்கியதும் அல்லாமல் அவளுக்கு பொழுதும் போனது. பயணத்தால் வந்து இளைப்பாறை கொள்ள முதல் மாறி மாறி வந்த அக்கம் பக்கத்து உறவுகளும், வெளிநாடு சென்று வந்த அம்மாவின் புதினங்கள் அறிய வீடு தேடி வந்தவர்கள் என்றும் எல்லோரும் கலகலப்பாக கதைத்து சென்றனர். மறுநாள் வருக தந்திருந்த யோகமக்காவிடம் பலதையும் பேசி கல்யாண பேச்சையும் தொடர்ந்தாள் ரமேஷின் அம்மா. நான் என்னத்தை முடிவெடுக்கிறது? மல்லிகா ஏற்றுக்கொண்டால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவள் சந்தோஷமே என் சந்தோஷம் என்றவளிடம், மகன் பெண் பார்க்க பெண் வீடு செல்வதை விரும்பாதவன், நீங்கள் மல்லிகாவிடம் விவரத்தை கூறி கேட்டு சம்மதித்தால் வருகின்ற வெள்ளிக்கிழமை பக்கமாக உள்ள கோயிலுக்கு மகளுடன் வாருங்களே. சரி, அப்ப வாரன் என்று விடைபெற்று சென்றாள் யோகமக்கா. வீடு வந்தவள் மகளின் எதிர்காலம் கருதி பார்ப்போம் என்று அவள் அமைதியாக இருந்த நேரம் பேச்சு தொடங்கி ரமேஷ் பற்றி கூறி, மல்லிகா சொல்றது சொல்லிவிட்டேன், நீயே முடிவெடுத்துக்கொள், நான் உன்னை கட்டாயப்படுத்தவில்லை என்றாள்.
மனசளவில் வாழ்வில் பிடிப்பின்றி இருந்த மல்லிகா அம்மா கூறிய அனைத்தையும் உள்வாங்கி சிந்தித்தவள் கோவில் வர சம்மதித்தாள். யோகமக்காவிடம் ரமேஷ் அம்மாவும் தெரிவித்துவிட ஏற்கனவே பேசியபடி வெள்ளிக்கிழமை கோவிலிற்கு அண்மித்துக் கொண்டிருந்த வேளை குருவியொன்றை கண்ணுற்று அமுதினி பிடிப்பதற்காக ஓட குறுக்காக வந்த பெண்ணின் காலில் தடைப்பட்டு விழுந்தவளை அவள் தூக்க முற்பட்டாள். ரமேஷும் சேர்ந்து கொண்டான். இது உங்கள் பிள்ளையா? மன்னித்து விடுங்கள் என்றவளிற்கு அது என்ற பிள்ளையில்தான் பிள்ளை என்று கூறவும் அருகே வந்த ரமேஷ் அம்மா, ராசா இவள்தான் மல்லிகா என்ற போது மல்லிகாவிற்கு புரிந்துவிட்டது. அப்போதுதான் முகத்தை கவனித்தான் ரமேஷ். பல வருடங்களின் முன் பார்த்து அந்த அழகு முகம் பொலிவிழந்து காணப்பட்டதை கவனித்தான். இருவரையும் தனிமையில் விட்டு அமுதினியையும் அழைத்து கொண்டு விலகி சென்றனர். தனது பிள்ளைக்காக திருமணம் செய்ய விரும்புகிறானோ என்று அவள் நினைக்கிறாளோ என்று ரமேஷ் நினைக்கவும் வெளிநாட்டில் வாழ்கிறவன் எப்படி இருப்பானோ என்று அவளின் மனசுமாக என்ன அலைகள் மோதிக்கொண்டிருப்பதை முகங்கள் காட்டி நிற்க மௌனத்தில் இருவரும் வார்த்தைகள் என்று நிற்கவும் தொடர்ந்தான். வாங்க மல்லிகா, அப்படி என்னிடந்து மறுநிழலுக்கு செல்வோம் என்றவாறு இருவரும் நடந்தனர். பரந்த கிளைகளுடன் நிழல் கொடுத்து நின்ற அந்த மரத்தின் கீழ் ஒரு கலைஞன் மரத்தினால் அழகான இருக்கையை வடிவமைத்து ஓய்வெடுப்பதற்கு ஏற்றாற்போல் செய்திருந்தான். சன நடமாட்டம் இல்லாமல் இருந்த அந்த இடம் இருவருக்கும் உகந்ததாகவும் அமைந்திருக்க இருவரும் அமர்ந்து தமது உள் உணர்வுகளை ஒருவருக்கொருவர் ஒளிவு மறைவின்றி பரிமாறிக் கொண்டிருந்த வேளை மல்லிகா, நான் என் சந்தோஷ சுகத்திற்காக உன்னை திருமணம் செய்து கொள்ள ஒப்புக்கொள்ளவில்லை. வெளிநாட்டில் பிள்ளைகளை வளர்க்க வசதிகள் உள்ளன. நான் செய்யும் வேலையும் சிறுவர் காப்பகத்தில் பிள்ளைகளை பராமரிப்பது. அதனால் தான் கூறுகிறேன், எனது பிள்ளைக்காக முடிவெடுக்கவில்லை. எல்லாம் உங்களை பழைய மல்லிகாவாக பார்க்க வேண்டும் என்பதுதான் என் ஆசை. ரமேஷ், உங்கள் உயர்ந்த உள்ளத்தை இட்டு நான் பெருமை அடைகிறேன். உள்ளத்தால் இணைந்து கொண்டனர். இவர்கள் இருவரும் ஆமோதித்ததை மரத்தில் இருந்த பறவைகளும் ஆமோதிப்பது போல் குரல் எழுப்பின. இருவரும் நடந்து கோயில் அருகில் வந்ததும் சற்று பொறுங்கள் என்று சென்றவன் பூக்காரியிடம் மல்லிகை பூ சரத்தையும் வாங்கி திரும்ப, இந்த தம்பி இந்த குங்குமத்தையும் வச்சுவிடு என்று நீட்டினாள் பாட்டியம்மா.
நெற்றியில் குங்குமத்தையும் வைத்து தலையில் பூவையும் சூட்டி கூந்தலின் அழகையும் பார்த்தான். இந்த தேசத்தில் தேசத்தில் நீ பிறந்தாய், இத்தனை பேரழகா, இந்த சுவாசத்தில் சுவாசத்தில் நீ கலந்தாய், இனி நீ இன்றி நான் அழகா. ஏதோ ஒரு மாற்றம் மாற்றம் என்னில் என்னில், ஏனோ இடையேற்றம் ஏற்றம் இதயம் தன்னில், நீ கால் முளைத்த புஷ்பம் கடல் நுரையில் செய்த சிற்பம், உன் முன்பு வந்து நின்றால் அந்த சொர்க்கம் கூட அற்பம். இந்த தேசத்தில் தேசத்தில் நீ பிறந்தாய், அடை இத்தனை பேரழகா. இங்க பாரு பல்லிகா என்றவாறு கைத்தலு பேசியில் செல்வியும் எடுத்துக்கொண்டான். அவள் தான் காண்பது கனவா என்று நினைத்து கொண்டாள். அவளுக்குள்ளிருந்தெழுந்த மகிழ்ச்சியை முகம் பிரதிபலிக்க அவனும் மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தான். மல்லிகா, எனக்கு எல்லா நாளும் எல்லா நேரமும் ஒன்றுதான். எப்ப நம்ம கல்யாணத்தை வைத்துக் கொள்வோம் என்றதற்கு உங்கள் விருப்பமே என் விருப்பம் என்றாள். அருகே வந்த யோகம் அக்கா, ரமேஷ் அம்மா இருவரின் கண்களிலும் ஆனந்த கண்ணீர் பொங்கியது. அமுதினி எதுவும் புரியாமல் நின்றாள். மிகவும் அமைதியாக எளிமையான முறையில் ஊரறிய மாலை மாற்றி பதிவு திருமணம் செய்து கொண்டான் ரமேஷ். தந்த பேரழகே, என் மார்பில் சாய வந்த பூங்கொடியே, என் நாளும் இன்பம் ஒரு கோடி. குங்குமம் மஞ்சளுக்கு இன்றுதான் நல்ல நாள், மங்கள மங்கை இங்கு வந்த நாள் நல்ல நாள். பழைய மல்லிகாவாக பூச்சூடி ஊர் சுற்றி வர பார்வைகள் இவள் பக்கமே சென்றது. பழைய மல்லிகா ஆகிவிட்டாள் என்று கூறும் வார்த்தைகளும் காதில் விழுந்தது. மல்லிகா, உங்களுக்கும் கேட்கிறதா? குறுநகையுடன் எல்லாம் கேட்டது என்று தலை அசைத்தபடி கூறினாள். பிரஜா உரிமை இருந்ததால் அவளை தன்னிடம் அழைத்திட வேண்டிய அனைத்தும் செய்து முடித்தவன். மல்லிகா, எல்லாம் சீக்கிரத்தில் நிறைவேறிவிடும், ஒன்றாக வாழ்வோம் என்ற உறுதிமொழியுடன் ஆறுதல் கூறிக்கொண்டு எல்லோரிடமும் இருந்து விடை பெற்றவன். அவளுடன் பழகிய குறுகிய நாட்களின் இனிய நினைவுகளுடன் அமுதனியுடன் நாட்டுக்கு திரும்பினான். அவள் ரமேஷுடன் இணையினாலும் இனிது நிறைவேறி லண்டன் விமான நிலையம் வந்திறங்கினாள். அவள் ஒருபோதும் பார்த்திராத பனிமலை பொழிந்ததல் வெள்ளை கம்பளம் விரித்தாற் போன்றிருந்தது. இப்படி ஒரு அழகா என்று வியந்து கொண்டு வாகனத்தில் இருந்தவள், இருந்தாலும் நம்ம நாட்டை போல வருமா என்று நினைத்து கொண்டாள். வெளிநாட்டு வாழ்க்கை மனதுக்கு பிடித்ததாக இல்லாவிட்டாலும் தன் மனதில் இடம் பிடித்த ரமேஷுடன் தற்போது அவள் பிள்ளையாகிவிட்ட அமுதனியுடனும் வாழ்க்கை இன்பமாக நகர்ந்தது. மல்லிகா, அமுதினி, இன்று பாடசாலை முடிந்து வர 6 மணியாகும், வாங்கலன் டாக்டரிடம் போய் வருவோம் என்றவனுக்கு ஏனங்க என்றாள். திடீரென்று அவள் முகம் வாடியதை கண்டு கொண்டவன், மல்லிகா, இங்கு எல்லா மருத்துவ வசதிகளும் இருக்கு, எதற்கும் வாங்க டாக்டரை சந்திப்போம் என்றான். அவளும் சம்மதித்தவளாய் ஆயத்தமானாள். டாக்டர் வேண்டிய பரிசோதனைகள் செய்து முடிந்ததும் மிஸ்டர் ரமேஷ்
உங்கள் மனைவிக்கு எந்த குறையும் இல்லை என்ற போது அவனிற்கு அவன் சொதிகளை நம்ப முடியவில்லை. ஆண்கள் தம்மை மருத்துவரிடம் கலந்து ஆலோசிக்காமல் பெண்கள் மேலேயே சாட்டி விடுகிறார்கள் என்றுதான் அவனிற்கு எண்ண தோன்றியது. மல்லிகாவிடம் விவரம் கூறிய போது அவள் முகம் பிரகாசித்தது. மறுகணம், அப்போ நான் மலடி இல்லை என்றவள் வைத்தியசாலை என்றும் பாராமல் அவன் மார்பில் முகம் புதைத்து அழுதவளை ஆறுதல் படுத்திக் கொண்டு வீட்டை அடைந்தான். மாதங்களும் கடந்தது. சக்தி தலைச்சுத்து ஆரம்பித்தது. தன் உடல் மாற்றத்தை கண்ணாடியில் பார்த்து சந்தோஷம் அடைகிறாள். என்னங்க, என்ன கவனித்துக் கொள்வீர்களா? என்ன மல்லிகா, என்ன கேள்வி இது என்றபடி சிவந்த அவள் கன்னங்களை கிள்ளினான். போதும், கண்ணில் வைத்து காத்திருப்பேன் என்னவனாலும். பரிசோதனை செய்ய மருந்தகத்துக்கு சென்று வாங்கி வந்தவன் உறுதி செய்து கொண்டவன், அமுதனே, உனக்கு இனிமேல் இந்த தங்கச்சி பொம்மை தேவையில்லை. உன்னோட விளையாட ஒரு குட்டி பாப்பா வரப்போறது என்றான் ரமேஷ். ஓ, அப்படியாப்பா என்று துள்ளி குதித்தவள் அன்னையின் வயிற்றில் முத்தம் கொடுத்தபடி, அம்மா கவலைப்படாதேங்கோ, இந்தாங்க இந்த வாளியில் சத்தி எடுங்கோ, நான் கூட உங்களை கவனிப்பேனம்மா என்றாள். அவளது கையுதவி மல்லிகாவிற்கு பேருதவி போல் உணர்ந்தவள், இந்த சிறு வயதிலும் அவளது செயலை எண்ணி பூரிப்படைந்தவள், அமுதுனே செல்லம் நன்றி அம்மா என்றவள் அன்பு பரிசாக அவளுக்கு முத்தம் கொடுத்தாள். ரமேஷ் வாங்கி வந்த மல்லிகைப்பூ சரத்தை அவள் தலையில் சூட்டி இருவரையும் இல்ல இப்போ மூவரையும் அணைத்து கொண்டு, மல்லிகா உங்களுக்கு ஒரு பரிசு வாங்கி வந்த நான் பாருங்க என்றான். எனக்கு தெரியாமல் வைத்திருக்கிறீர்கள் என்றவாறு அழகான காகிதத்தில் சுற்றப்பட்டிருந்த பெட்டியை பிரித்தவள் கண்கள் விரிய பார்த்தாள். மல்லிகா, மல்லிகா, நீங்கள் செய்து வந்த பிளவுஸ் தைக்கும் வேலையை நீங்கள் வீட்டில் இருந்தவாறே செய்து கொள்ளலாம். உங்களுக்கும் பொழுது போகும், வருமானமும் உங்களுக்கு வரும் என்றவனிடம், ரமேஷ் என்ன நீங்கள் கொண்டிருக்கும் அன்பு பாசம் கரிசனை எல்லாவற்றுக்கும் என்னவென்று சொல்ல. நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை, எனக்கு நான் தான் மயங்குறேன். காலம் உள்ள வரைக்கும் காலடியில் கிடக்க நான் தான் இருப்பேன்.
மறைத்த பிறகு ஏம்மா சஞ்சலம், உன்னுடைய மனசு என்னுடைய மனசு ஒன்றாய் சங்கமோ. கள்ளிருக்கும் தாமரையை கையணைக்கும் மாந்திரையை உள்ளிருக்கும் நடியங்கும் உந்தன் உயிர்தான். வாழ்வையும் தந்து விட்டீர்கள் என்று பாரு அனைத்து அவன் தோளில் சாய்ந்து கொண்டாள். சூடிய மல்லிகை பூவின் வாசம் அவன் நாசியை அடைத்தது மட்டுமல்ல, வீடெங்கும் மனம் பரப்பியது. இதுவரை எல்லாம் உனக்காக இசையும் கதையும் ஒலிபரப்பாக கேட்டீர்கள். பிரதியூடாக இணைந்து கொண்டவர் திருமதி பிலமினா யோகினி என்ற